கல்தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றி பிறந்து ஒழுக்கு நெறி தந்து பருவம் மறங்கேற அகத்தினை தந்து காலையர் உரமேற புறத்தினை தந்து கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து பாவையர் குதிகளிக்க கும்மிகள் தந்து பல்லாயிரம் ஆண்டுகளாய் அடர்களையும் இடர்களையும் கடந்து அணையா விளக்காய் பல நிலைகளையும் தடைகளையும் கடந்து போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாமல் வரலாற்று பக்கந்தோறும் பதிந்து நிற்கும் என் உயிர் தமிழை சீதனமாய் உங்கள் கையில் சேர்க்க வந்திருப்பவள் நான் சந்தியா செந்தில்ராஜ். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவதை கவனித்து மதிப்பெண் அளிக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். காமராஜர், ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு அவதாரம் எடுப்பார்கள். ஒட்டுமொத்த கடவுளும் ஒன்றாக சேர்ந்து நம் பாரதம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்காக எடுத்த அவதாரம்தான் கர்மவீரர் காமராஜர். கர்மவீரர் காமராஜர் 1903 ஜூலை 15 குமாரசாமி சிவகாமி தம்பதியருக்கு மகனாய் விருதுநகரில் பிறந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தினார். இந்திய நாட்டின் மேல் கொண்ட பற்றால் 16 தன்னை பொது வாழ்வில் இணைத்து கொண்டார். பெற்ற தாயை விட பிறந்த நாடே பெரிது என வாழ்ந்ததால் தமிழக மக்கள் அவரை 1954 முதல்வராக்கினார்கள். முதல்வரானதும் முதல் வேலையாக இவர்கள்தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது என இருந்த குலக்கல்வி முறையை ஒழித்து மூடிக்கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மற்றும் ஊர்தோறும் பள்ளி என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி சுமார் 15,000 பள்ளிகளை திறந்தார். ஏழை குழந்தைகளை படிக்க வைக்க நிதியில்லை என்றால் கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்றார். தான் படிக்காவிட்டாலும் தன் தேசம் படிக்க வேண்டும் என நினைத்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். ஒருவேளை உணவிற்காக ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் சிறுமியரை பள்ளிக்கு வரவழைக்க உணவுடன் கூடிய கல்வி என ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருந்த கல்வியை அனைவருக்கும் எட்டும் கனியாக்கினார். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு வந்த 1000 விண்ணப்பங்களில் பெற்றோர் கையெழுத்து இட வேண்டிய இடங்களில் கைநாட்டு இடப்பட்ட படிவங்களை தேர்ந்தெடுத்து 60 முன்பே படிக்காத குடும்பத்தின் முதல் பட்டதாரியை உருவாக்கியவர் நம் கர்மவீரர். குடும்ப சூழ்நிலை காரணமாக காலை நேரங்களில் கல்லூரி செல்ல இயலாத மாணவர்களுக்காக மாலை நேர கல்லூரி என்ற புதிய கல்வி முறையை கொண்டு வந்து கல்வியில் பெரும் புரட்சி செய்து இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே வியக்கும் ஒப்பற்ற பெருந்தலைவரானார். இவர் வாழ்ந்து மறைந்தவர் அல்ல, மறைந்தும் வாழ்பவர். படிக்காத மேதை அல்ல, நம்மை எல்லாம் படிக்க வைத்த மேதை. தடம் பார்த்து நடந்தவர் அல்ல, தடம் பதித்து நடந்தவர். 2 பிரதமர்களை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தம் கட்டுக்குள் வைத்த கிங் மேக்கர். இவர் பெறாத விருதுகள் இல்லை, புகழ்பாடாத நாடுகள் இல்லை. 9 முதல்வராக இருந்தவர். இருப்பினும் மிருதி வரை எளிமையாகவே வாழ்ந்த மா மனிதர். தலைவர்கள் பல உண்டு, ஆனால் பெருந்தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே. யோசியுங்கள் நண்பர்களே, இப்படி ஒரு தலைவர் இருக்க முடியுமா? கார்ல் மார்க்ஸ், லெனின், ஃபெடல் காஸ்ட்ரோ, சேக்குவாரா, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூதர் கிங் என உலக தலைவர்களை தேடி பிடித்து பெருமை பேசி திரியாமல் இனியேனும் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கடவுள் நம் காமராஜரின் புகழ் பேசி அடுத்த தலைமுறை அறிய செய்து உலகமெங்கும் அவர் புகழ் ஓங்கச் செய்வோம். அந்நிய மொழி கற்று அயல் நாட்டு வாழ்வு பெற்று கலாச்சாரம் மேலோங்கி பேர் புகழ் பெற்று பெரும் பணம் மீட்டி செல்வ செழிப்போடும் சீரோடும் விரல் அசைவில் உலகை மாற்றும் ஒப்பற்ற வாழ்க்கை இன்று நாம் வாழ்வதற்கு காரணம். படிப்பறிவில்லாமல், மாற்று துணி இல்லாமல், ஆடம்பர வாழ்வு தேடாமல், ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்க்கை வாழ வழி இருந்தும் வாழாமல், காலத்தால் அழிக்க முடியாத கல்வி எனும் செல்வத்தை நமக்கு தந்த பெருந்தலைவர் காமராஜர்தான் என்பதை உணர்ந்து அவரை போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி.